இந்திய ராணுவம் பாதுகாப்பு மற்றும் அது குறித்த பல்வேறு நிகழ்வுகளையும் செய்திகளையும் இந்த வீடியோ தொகுப்பில் அடுத்தடுத்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த சேனலை இப்பதான் நீங்க முதல் தடவை பாக்குறதா இருந்தா கீழே இருக்கிற இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே நம்மளோட மற்ற சேனல்களான தமிழ் அல்டிமேட் மற்றும் அல்டிமேட் வாய்ஸ் ஓவர் ஆகிய சேனல்களையும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும். வாங்க இப்ப செய்திகளை பார்க்கலாம். சீனாவுடனான எல்லை பிரச்சனை சார்ந்த பேச்சுவார்த்தையில் மிகுந்த கவனம் மற்றும் ஜாக்கிரதையுடன் செயல்பட இந்தியா முடிவு செய்திருக்கிறது. மத்திய அரசைச் சேர்ந்த மூத்த அதிகாரிகள் பேசும் பொழுது இந்திய சீன எல்லை பதற்றமாகவே இருக்கிறது என்றும் இதில் உடனடி தீர்வு ஏற்படும் என தற்காலம் எந்த ஒரு அடையாளமும் இல்லை என்றும் கூறுகிறார்கள். மேலும் விரைவில் நடைபெற இருக்கக்கூடிய அடுத்த சுட்டு கோர் கமாண்டர்களுக்கான பேச்சுவார்த்தையில் சீன தரப்பின் நிலைப்பாட்டை தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ளவும் அது விரும்புகிறது. கடந்த வருடம் அக்டோபரில் நடைபெற்ற மூன்றாவது சுற்று கோர் கமாண்டர்கள் பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்திய பெருங்கடல் பகுதி மற்றும் ஆப்பிரிக்காவில் சீனா தனது ஆதிக்கத்தை நிலைநாட்ட தீவிரமாக செயல்பட்டு வரக்கூடிய இந்த நிலையில் அதனை இந்தியா ராஜாங்க ரீதியாக எதிர்கொள்ளவும் தயாராகி வருகிறது. மேற்குறிப்பிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்திய தூதர்கள் மற்றும் வெளியுறவுத்துறை அதிகாரிகள் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் அல்லது அதிகாரிகள் அந்தந்த நாடுகளுக்கு செல்வதற்கு முன்பே தீவிரமாக செயல்பட துவங்கியிருக்கிறார்கள். இந்திய பிரதமர் மோடி, வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகியோர் இந்தியாவின் பாதுகாப்பு மற்றும் மற்ற நலன்களை நிலைநாட்ட பல்வேறு வகையான நடவடிக்கைகளை எடுத்தும் வருகின்றனர். இலங்கை, மாலத்தீவு, ஐக்கிய அரபு அமீரகம், சிங்கப்பூர், வங்காளதேசம், நேபாளம், நைஜீரியா, பூட்டான், இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, ஜப்பான் மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகளுடன் இந்தியா நெருக்கம் காட்டியும் வருகிறது. இது தவிர இந்திய பெருங்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய தீவு நாடுகளான கொமரோஸ், செஷல்ஸ், மொரீஷியஸ், மடகாஸ்கர் போன்ற நாடுகளுடனும் சீனாவை எதிர்கொள்ளும் வகையில் இந்தியா அதிகமாக நெருக்கம் காட்டி வருகிறது. சமீபத்தில் கொமரோஸ் நாட்டுக்கு சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கி சுற்றுப்பயணமாக சென்றிருந்த அதே நேரத்தில் இந்திய கடற்படை கப்பல் INS கேசரி அங்கு முகாமிட்டு இருந்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் பூஞ்ச், ரஜோரி இடையே அமைந்திருக்கக்கூடிய பிம்பர்காலி செக்டாரின் ஹமீர்பூர் பகுதியில் சமீபத்தில் பயங்கரவாதிகள் ஊடுருவ முயற்சி செய்தார்கள். இதனைத் தொடர்ந்து இந்தியா தன்னுடைய உளவுத்துறையை முடுக்கிவிட்டது மட்டுமில்லாமல் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு கட்டமைப்பை பன்மடங்கு வலுப்படுத்தவும் இருக்கிறது. இந்தியாவின் ரா உளவு அமைப்பும் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் பயங்கரவாதிகளின் ஊடுருவல் முயற்சிகள் நடைபெறலாம் என ராணுவம் மற்றும் எல்லை பாதுகாப்பு படைகளுக்கு எச்சரிக்கை விடுத்தது. பிம்பர்காலி செக்டாரில் இருக்கக்கூடிய ஹமீர்பூரில் நடைபெற்ற ஊடுருவல் முயற்சியின் பொழுது 4 பயங்கரவாதிகள் இருந்ததாகவும் பாதுகாப்பு படையினர் தாக்குதல் நடத்தி அதனை தடுத்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றன. மேலும் இந்தியா சீனாவிற்கிடையேயான எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் படை குவிப்பு மற்றும் உட்கட்டமைப்புகளை வலுப்படுத்தும் நடவடிக்கைகள் வழக்கமான ஒன்றாகவே மாறியிருக்கின்றன. கடந்த 18 மாதங்களாக 3488 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்திய சீன எல்லை பகுதியில் டாங்கிகள், பீரங்கிகள், கவச வாகனங்கள், படை வீரர்கள் போன்றவற்றை குவிக்கப்பட்டு வந்த நிகழ்வுகள் இனியும் தொடரும் என்றே தெரிகிறது. முன்பு எப்பொழுதாவது ஒருமுறை நடைபெற்ற இத்தகைய நிகழ்வுகள் இனி வழக்கமாக நடைபெறக்கூடிய ஒன்றுதான் என்ற நிலையை தற்பொழுது எட்டியிருக்கிறது. மேலும் சீனாவும் தொடர்ந்து ஆக்கிரமிக்கக்கூடிய மனப்பான்மையிலேயே செயல்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. வருகின்ற 12 தேதி நடைபெற இருக்கக்கூடிய 14 சுற்று கோர் கமாண்டர்கள் பேச்சுவார்த்தையின் பொழுது 832 கிலோமீட்டர் எல்லை கட்டுப்பாட்டு கோடு மற்றும் 972 சதுர கிலோமீட்டர் டிப்சாங் பகுதிகளை ஒட்டியிருக்கக்கூடிய படையினர் உடனடியாக வெளியேற வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் இந்தியா 3 வகையான நடவடிக்கைகளை முன்வைக்கிறது. அதாவது படைகளை பின்னகர்த்துவது, படைகளை குறைப்பது மற்றும் படைகளை விலக்கிக் கொள்வது. இந்த மூன்றையும் இந்திய அதிகாரிகள் வலியுறுத்தி பேச இருக்கிறார்கள் என்பது இதில் குறிப்பிட வேண்டிய ஒன்று. மேலும் சமீபத்தில் இந்திய ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் மற்றும் இந்திய துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு ஆகியோர் அடுத்தடுத்து 2 வார காலத்திற்குள் விக்ராந்த் கப்பலை பார்வையிட்ட நிலையில் தற்பொழுது 3வது கட்ட கடல் சோதனைகளுக்காக கொச்சியிலிருந்து விக்ராந்தானது அரபிக்கடல் பகுதியில் நுழைந்திருக்கிறது. முதல்கட்ட சோதனைகளில் கப்பலின் என்ஜின், வெளிகாட்டு அமைப்பு மற்றும் அடிப்படை செயல்பாடுகள் வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டிருந்தன. இதில் 2 கட்ட கடல் சோதனைகளின் பொழுது கப்பலில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு வகையான இயந்திரங்கள் மற்றும் வானூர்தி இயக்கம் ஆகியவை வெற்றிகரமாக சோதனையும் செய்யப்பட்டன. தற்பொழுது 3வது கட்ட கடல் சோதனைகளின் பொழுது பல்வேறு வகையான சூழல்களில் கப்பலின் இயங்கு திறனை பல்வேறு வகையான நடவடிக்கைகள் மூலமாக சோதனை செய்ய இருக்கிறார்கள் என்பதும் இதில் குறிப்பிட வேண்டிய ஒன்று. மேலும் இந்த வருடம் ஜூன் மாதம் இலகரக தேஜாஸ் Mk1A ரக போர் விமானம் முதல் முறையாக விண்ணில் பறக்க இருக்கிறது. இது Mk1 வடிவத்தின் ஒரு மேம்பட்ட ரகமாகும். சுமார் 20 முதல் 24 மாதங்களுக்கு, அதாவது 2 காலத்திற்கு Mk1A போர் விமானம் பல்வேறு வகையான சோதனைகளுக்கு உட்படுத்தப்படும். அது நிறைவு பெற்றதும் தயாரிப்பு டெலிவரியானது துவங்கும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றன. மேலும் இந்த வருடமே Mk1 ரகத்தைச் சேர்ந்த 10 போர் விமானங்களை ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் டெலிவரி செய்ய இருப்பதாக அதன் தலைவர் மாதவன் கூறியிருந்தார். இஸ்ரேலில்
நாடுகளிலிருந்து சில அமைப்புகள் வருவதற்கு காத்திருப்பதாகவும், அவை வந்தவுடன் போர் விமானங்களில் பொருத்தப்பட்டு இந்திய விமானப்படையிடம் அவை டெலிவரி செய்யப்படும் என்றும் அவர் கூறியிருந்தார். அதே போல 2023 இலகரக தேஜாஸ் விமானங்களின் வரிசையில் பெரியதாக மார்க் 2 ரகமானது வெளிவரும் என்றும் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவன தலைவர் மாதவன் கூறினார் என்பதும் இதில் கூடுதலான ஒரு தகவல். மேலும் சமீபத்தில் சீனா தன்னுடைய கடற்படை பயன்படுத்தி வந்த ஒரு பழைய நீர்மூழ்கி கப்பல் ஒன்றை மியான்மர் கடற்படைக்கு வழங்கிய நிலையில் தற்பொழுது மற்றொரு திட்டத்தை மியான்மரில் செயல்படுத்தியும் வருகிறது. அதாவது, சீனா ஒரு மிகப்பெரிய கப்பல் தளத்தை மியான்மரில் கட்டி வருகிறது. சுமார் 40,000 டன்கள் எடை கொண்ட இந்த கப்பலை இதனால் சுமக்க முடியும். ஆனால் மிக மிக சிறிய போர் கப்பல்களை கொண்ட மியான்மர் கடற்படைக்கு இத்தகைய கப்பல் தளம் தேவையில்லை. தற்பொழுது மியான்மர் கடற்படை தென்கொரிய தயாரிப்பு கப்பல் தளம் ஒன்றை பயன்படுத்தி வருகிறது. எது எப்படியோ, இதன் மூலம் மியான்மர் கடற்படை பெரிய போர் கப்பல்களை படையில் இணைக்க இருக்கிறதா என்றும், அல்லது சீன கப்பல்களுக்காக இது கட்டப்படுகிறதா என்ற சந்தேகமும் எழுந்திருக்கிறது. மேலும் உக்ரைன் விவகாரம் தொடர்பான பதற்றத்தை தணிப்பது குறித்து அமெரிக்க ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார்கள். கிழக்கு ஐரோப்பாவைச் சேர்ந்த உக்ரைன் வட அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய நாடுகள் அங்கம் வகிக்கக்கூடிய நேட்டோ நாடுகள் கூட்டமைப்பில் இணைய ஆர்வமாக இருக்கிறது. இதற்கு அமெரிக்கா உள்ளிட்ட சில நாடுகள் ஆதரவும் தெரிவித்திருக்கின்றன. ஆனால் அண்டை நாடான ரஷ்யா நேட்டோ அமைப்பில் உக்ரைன் இணைய எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. மேலும் 1.5 லட்சம் ராணுவ வீரர்களை உக்ரைன் எல்லையில் நிறுத்தியிருக்கிறது. இதனால் எந்த நேரத்திலும் உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுக்கக்கூடிய அபாயம் இருப்பதால் பதற்றமான சூழ்நிலையும் தற்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. இந்நிலையில் உக்ரைன் விவகாரம் தொடர்பாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் ஆகியோர் இருமுறை பேசியிருந்தார்கள். இதில் எந்தவிதமான முன்னேற்றமும் ஏற்படவில்லை. உக்ரைன் மீது போர் தொடுத்தால் ரஷ்யா மீது மேலும் அதிக பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இந்த நிலையில் சுவிட்சர்லாந்து நாட்டின் ஜெனீவா நகரில் அமெரிக்க ரஷ்ய வெளியுறவுத்துறை இணை அமைச்சர்களின் சிறப்பு கூட்டமானது நடந்தது. அமெரிக்க தூதரகத்தில் விருந்துடன் நடந்த இந்த கூட்டத்தில் அந்த நாட்டு வெளியுறவுத்துறை இணையமைச்சர் வென்டி ஷெர்மன், ரஷ்ய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் ஷெர்கி ரியாப் ஆகியோர்கள் பங்கேற்றார்கள். இதிலும் உக்ரைன் தொடர்பாக சுமூக தீர்வு எட்டப்படவில்லை என்றே கூறப்படுகிறது. இதனால் உக்ரைனின் பதற்றமானது நீடிக்கிறது. இதற்கிடையே உக்ரைன் விவகாரம் தொடர்பாக அடுத்த வாரம் நேட்டோ மற்றும் ஐரோப்பிய பாதுகாப்பு கூட்டமைப்புடன் ரஷ்யா பேச்சுவார்த்தையும் நடத்த இருக்கிறது. மேலும் தற்பொழுது காஷ்மீரில் கடும் பனிப்பொழிவுக்கு மத்தியில் கர்ப்பிணி பெண் ஒருவரை ஸ்ட்ரெச்சரில் வைத்து சுமந்து கொண்டு மருத்துவமனையில் சேர்த்த ராணுவ வீரர்களுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. ஜம்மு காஷ்மீரின் சோபியானில் இருக்கிறது சைனார் கார்ப்ஸ் என்ற ராணுவ பயிற்சி மையம். இந்த மையத்திற்கு ராம் நகரி பகுதியிலிருந்து நேற்று முன்தினம் ஒரு அவசர தொலைபேசி அழைப்பானது வந்திருக்கிறது. அதில் பேசியவர் ராம் நகரில் கர்ப்பிணி ஒருவருக்கு பிரசவ வலி வந்துவிட்டதாகவும், அவரை மருத்துவமனையில் சேர்க்க உதவி செய்ய வேண்டும் என்றும் கேட்டிருக்கிறார். தற்பொழுது ஜம்முவில் பனியானது மழையைப் போல பொழிந்து வருகிறது. வெப்பநிலையும் மைனஸில் சென்றுவிட்டது. இருந்தாலும் கர்ப்பிணிக்கு உதவ ராணுவ வீரர்கள் முன்வந்திருக்கிறார்கள். உடனடியாக ராம் நகரி பகுதிக்கு ஸ்ட்ரெச்சருடன் சென்றிருக்கிறார்கள் அவர்கள். அங்கு பிரசவ வழியில் தவித்த பெண்ணை ஸ்ட்ரெச்சரில் கிடத்தியிருக்கிறார்கள். பின்னர் வழிநடுகளும் பனி பொழிந்த சாலையில் அந்த பெண்ணை சுமந்து கொண்டு சோபியான் மாவட்ட மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறார்கள். அங்கு அந்த பெண்ணுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. தற்பொழுது அந்த தாயும் சேயும் நலமாக இருக்கிறார்கள். சரியான நேரத்தில் ராணுவ வீரர்கள் அந்த கர்ப்பிணியை மருத்துவமனையில் சேர்த்ததை அடுத்து அவரது குடும்பத்தினர் அவர்களுக்கு நன்றியும் தெரிவித்திருக்கிறார்கள். பனி நிறைந்த சாலையில் கர்ப்பிணியை சுமந்து கொண்டு செல்லும் காட்சிகளை சைனார் கார்ப்ஸ் பிரிவு வீடியோ எடுத்திருக்கிறது. இது வைரலாகி வரக்கூடிய நிலையில் சமூக வலைதளங்களில் ராணுவத்தினருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. காஷ்மீரில் மோசமான வானிலை காரணமாக விமானம் இயக்குவது நிறுத்தப்பட்டிருக்கிறது. வடக்கு காஷ்மீரில் குல்மார்க் பகுதியில் வெப்பநிலையானது -4.6 டிகிரியாக இருக்கிறது. அமர்நாத் யாத்திரை மேற்கொள்ளப்படும் பஹல்காம் முகாம் அருகே -0.2 டிகிரி செல்சியஸாக இருக்கிறது. கடந்த December 21 என்று தொடங்கிய இந்த மோசமான வானிலை 40 நாட்கள் வரைக்கும் நீடிக்கும். இதற்கு சில்லா ஐ காலான் என சொல்வார்கள். அப்படி என்றால் பகுதி முழுவதும் குளிர் சூழ்ந்து நீர்நிலைகள் உறைபனியாக மாறும் காலம். தற்பொழுது ஸ்ரீநகரில் இருக்கக்கூடிய தால் ஏரியும் உறைந்து போயிருக்கிறது. மேலும் இது போன்ற பல்வேறு முக்கியமான செய்திகளையும் நிகழ்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது நியூ அல்டிமேட் சேனலையும், நம்முடைய மற்ற சேனல்களான தமிழ் அல்டிமேட் மற்றும் அல்டிமேட் வாய்ஸ் ஓவர் ஆகிய சேனல்களையும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.